शरणाचार्यः कवितान्तिरचेधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயை நமஹ. இப்போ முதல் ரெண்டு ஸ்லோகத்தினால ரெண்டு விஷயம் சாதிச்சார் இந்த அதிகரணத்தில். அதாவது பிராரப்த கர்மா எப்போ முடியுமோ அப்போதான் அந்திம சரீரம் முடியும். அந்த அந்திம சரீரம் முடிஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும். சரீரம் முடியச்ச பிராரப்த கர்மா முடியாது, பிராரப்த கர்மா முடியச்சே தான் அந்திம சரீரம் முடியும். ஒரு பட்சியோ இப்படி சொன்னான், சரீரம் முடியத்தான் பிராரப்தம் உண்டுணும், அதனால இந்த முதல் சரீரமே ஆயிடும் அப்படின்னா சித்தாந்தியோ அதை மாதிரி சொல்லலை. பிராரப்த கர்மா எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது, அது எந்த சரீரத்தில் முடியும்னு யாருக்கும் தெரியாது. அதனால பிராரப்த கர்மா முடிஞ்சாதான் இவனுக்கு அந்திம சரீரம் முடியும், அது அநியமம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தினாலையும் ரெண்டாவது ஸ்லோகத்தினால அஸ்மா சரீராத்துன்னு இருக்கே அந்த இளம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டுண்டு, அதில் மனுஸ்மதி பகவானுடைய கீதா வசனங்கள் இவைகளெல்லாம் சொல்லி அஸ்மாத் என்னாக்க ஹேயமான இந்த உடம்புன்னு அர்த்தம். ஹேயமான உடம்பு தான் பொதுவான, பொதுவாக சொல்கிறது எந்த உடம்புல எந்த ஜென்மாவில் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறோமோ அந்த உடம்புன்னு நீங்கள் சொல்லப்படலை அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானமாக சொல்லி முடித்தார். அதன் பேரில் ஒரு ஆக்ஷேபம் பண்ணுறா இவா ஒரு பக்ஷிக்கு. இதுவரை இதுவே நீ சொல்றது மிகவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்க இந்த ஜீவன்கள்லாம் இருக்காளோ இல்லையோ அவன் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கா. பெருமாள் சொல்ற நமே துவேஷ்யோஸ்தி அப்படிங்கிற, எனக்கு துவேஷ்யனும் இல்லை எனக்கு பிரேமம் இல்லையா, எனக்கு தேஷ்யனம் இல்லை பிரேமம் இல்லை, எல்லாரும் எனக்கு சமூகம் சர்வபூதேஷு நத்வேஷ்யோஸ்து நமையை பிரியாரான்னு சொல்கிறேன். அதனால் நான் எல்லாருடையும் சமமாக தான் இருக்கேன், எனக்கு இவா வேண்டி இவா இவா வேண்டாதவன் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு பெருமாள் பதிக்கிறேன். அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா ஜீவனும் ஒரே மாதிரி தானே இருக்கா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கச்ச பெருமாள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஒருத்தர்கிட்ட இந்த ஜென்மாவிலேயே மோட்சம் கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு இன்னொரு ஜென்மாவில் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஏன் அப்படின்னாக்க நாம் பண்ணுற கர்மா எல்லா ஜீவன்களுக்கும் இந்த பூர்வாவதின்றது நமக்கு கிடையாது. அதாவது நம்ம புண்ணியபாப ரூப கர்மா இருக்குதே அதில் நீ முதல்ல பண்ணம்பா பாவம் பண்ண, நான் அப்புறம்தான் பண்ணேன், இன்னொருத்தன் எனக்கு அப்புறம்தான் பண்ணான் அப்படி கிடையாது, பூர்வ அவதியே கிடையாது. எல்லாருக்கும் அனாதியான புண்ணியபாப ரூப கர்மா இருக்கு, அதுவும் விதவிதமான கர்மாக்கள்லாம் இருக்கு. அதனால இது நீ ஒத்துக்கிறேன்னு அவன் கேட்கலாம், எல்லாரும் ஒத்துன்ட்ருக்கோம். அனாதியான கர்மாங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கச்சே உபாசனை ஆரம்பிக்கச்ச எந்த சரீரத்தை நம்ம உபாசனை ஆரம்பிக்கிறோமோ, எந்த ஜென்மாவில் எந்த அந்த சரீரத்தை கொண்டு ஆரம்பிக்கிறோமோ, அப்போ அந்த ஜென்மாவிலேயே அந்த முன்னொன்று மொழியோ அது முடியாம ஒருத்தர் ஒருத்தர் இந்த ஜென்மாவில் ஆரம்பிக்கிற எல்லாம் 100 பேர் இருக்கும், 100 பேர் இதே ஜென்மாவில் ஒரே ஜென்மாவில் எல்லாரும் ஆரம்பிக்கிறோம் பிரம்மவித்தியை. அதில் ஒருத்தருக்கு இந்த ஜென்மாவில், இன்னொருத்தருக்கு 2 ஜென்மா, இன்னொருத்தருக்கு 3 ஜென்மா, இந்த மாதிரி நியமம் இல்லைன்னு சொன்னையானாக்க அது பெரிய தோஷம் வருமே. என்ன தோஷம்? பெருமாள் பக்ஷபாதம் பார்க்கறதும் தோஷம் வந்துடும். எல்லாரும் ஒரே வித்தியை அனுஷ்டிக்கிறா, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறா, எல்லாருக்கும் அனாதியான கர்மா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஜீவனுடைய சுரூபம்லாம் இருக்கு. அதே மாதிரி பகவானும் எல்லார்டையும் சமமாக இருக்கேன்னு வர சொல்லிருக்க, இப்படி சமமாக இருக்கேன்னு சொல்கிற சமயத்தில் ஒருத்தருக்கு 1 ஜென்மாவில், இன்னொருத்தருக்கு 2 ஜென்மாவில், இன்னொருத்தருக்கு 3 ஜென்மாவில் இந்த மாதிரி பிரித்து முக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது பக்ஷபாதங்கிற தோஷத்தை கொடுத்துடும் பெருமாளுக்கு. அந்த பக்ஷபாத தோஷம் வரக்கூடாது.
அப்படி வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களா. அப்போ பெருமாள் வந்து பக்ஷபாதரஹிதன், அவனுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அவனுக்கு வைஷம்யமே கிடையாது, அவனுக்கு நிஷ்காருண்யமே கிடையாது அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம். அதனால அந்த சாஸ்திரத்துக்கு விரோதம் வந்துருமே. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஜென்மாவில் இன்னொருத்தர் இன்னொரு ஜென்மாலாம் சொன்னாக்கா பெருமாளுக்கு வைஷம்ய தோஷம் வரும். வைஷம்யம்னா பக்ஷபாத தோஷம், ஒருத்தருக்கு அனுகூலம் பண்ணுறது ஒருத்தருக்கு பிரதிகூலம் பண்ணுறதுன்ற ஒரு தோஷம் வந்துடும். அந்த தோஷம் வரவே கூடாது, இது ஒரு பெரிய தோஷம். அது மாதிரி நிஷ்காருண்யம், ஒருத்தங்கிட்ட கருணையாக பிரீதியாக பார்க்கறது இன்னொருத்தன்கிட்ட கடோரமாக இருக்கிறது, இது ரெண்டும் தப்பு தானே. அவள் தப்பு பண்ணால் சிக்ஷிக்கிறது வேற, சிக்ஷைங்கிறது எதில் இருக்கணும், அனுகிரகத்தில் போய் தானே முடியணும். இப்போ இங்கே வந்து நீங்கள் பெருமாளுக்கு வந்து நாங்கள் சிக்ஷிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து பெருமாள் நம்மளெல்லாம் சிக்ஷிக்கிறேன் சொல்லிட்டு பக்ஷபாதம் பார்த்துட்டு வரனாக்கா அப்போ நிஷ்காருண்யம்னு தோஷம் வந்துடும். அந்த வைஷமியமும் வரக்கூடாது, பக்ஷபாதமும் வரக்கூடாது, நிஷ்காருண்யம்ன்றதும் வரக்கூடாது, கருணை இல்லாத தன்மை அதுவும் வரவே கூடாது. ஏன்னா ஒருத்தனுக்கு இப்போ இன்னொருத்தனுக்கு அப்புறம்னு சொன்னால் அது பெரிய தோஷம். பெருமாளுக்கு பக்ஷம், இது நம்ம சித்தாந்தமே இதுதான் ஒத்துன்னு இருக்கோம். காரணம் இப்போ தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறான், அவன் பெருமாளுக்கு சகஜ காருண்யம்னு ஒன்று இருக்குது, அந்த நிர்ஹேதுகமான கிருபை அது சகஜ காருண்யம். அந்த நிர்ஹேதுகமான சகஜ காருண்யத்தினால மோட்சத்தை கொடுக்குறான் அப்படின்னு அவள் சொல்கிறான். அவளுடைய அபிப்பிராயம் எல்லாமே யோஜனா பேதமாக தான் பார்க்கணும்னு தேசிகித்து உள்ளோம். எதையுமே விரோதமாக சொல்ல வேணாம்னு தோன்றது, விரோதமாக சொன்னால் தான் ஒருத்தர் கொத்தர் அபச்சாரம். யோஜனா பேதம் வச்சுட்டு போங்க, ஒருத்தர் பருத்துன்னு பொத்துக்கிறார் இன்னொருத்தர் போத்துன்னு படுத்துக்கிறார், அதனால இதில் வந்து என்ன விரோதம் இருக்குது அந்த மாதிரி பாருங்கோ. இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறா, பெருமாளுக்கு வந்து ஒன்று அபேட்சித்து தான் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பெருமாளுடைய கருணைக்கு இழுக்கு வந்துடும், தோஷம் வந்துடும் அப்படின்னு அவன் சொல்கிறார். அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி நீ ஒத்துண்டேன்னாக்கா லோகத்தில் வந்து ஒருத்தன் பாவனனாக இருக்கான், ஒருத்தன் பண்டிதனாக இருக்கான், ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் பலிஷ்டன், ஒருத்தன் ரொம்ப துர்பலன், எத்தனை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பெருமாள் சகஜகாரன் இருக்குதுன்னாக்கா அப்போ ஏன் ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுக்குறான் இன்னொருத்தருக்கு கொடுக்கல. அது மாதிரி ஒருத்தர் வந்து பணக்காரர், ஒருத்தர் ஏழைன்னு ஏன், அதனால பக்ஷபாதம் பெரிய தோஷம் வந்துடும் பெருமாளுக்கு. பகவானுக்கு அந்த தோஷம் வரக்கூடாதுன்றதுனால தான் நாம் வந்து என்ன சொல்லிவிட்டோம்னாக்கா பெருமாள் நம்ம பண்ணுற உபாயத்தை அபேட்சித்து தான் இதை பண்ணுறோம், பலத்தை கொடுக்குறான் பகவான். ஸ்லோகன் தேசிங் உதாரிச்சிருக்க, சர்வஜ்ஞோபிகி விஸ்வேஷா சதா காருணிகோபி சன்னு சம்சார தந்திரவாகித்தார் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே அப்படின்ட்டு. சில பேர் அபேட்சதை என்றால் சில பேர் பிரதீட்சதை. அவன் சர்வஜன், அவன் எப்பொழுதும் கருணையோடு கூடினவன், ஆனாலும் கூட சம்சார தந்திரவாகி இங்கேருந்து அங்கே ஆச்சரியம் பண்ண போல விடுறவன். அப்போ என்னை காப்பாற்றிடுன்னு கோத்ருத்தம் வரணும், சரணாகதிக்கு லட்சணம் சொல்லணும் இல்லையோ, அதில் கோத்ருத்தம் வரணுன்றது பிரதானமானது. அது பிரார்த்தனாமதிகி அப்படின்னு ஸ்லோகம் ஒன்று வரும். அதனால் நீ எனக்கு வந்து ரக்ஷகனாயிரு அப்படின்னு கோத்திருத்தம் வரணும். அந்த மாதிரி கோத்திருத்தம் வரணுன்றது எதிர்பார்க்கலாம் பெருமாள், ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்ரார்த்தின கோபாயே அப்படின்லாம் சாஸ்திரம் இருக்கு. அந்த வசனங்கள்லாம் கொண்டு சுவாமி தேசிகனா சாதிச்சுட்ட பக்ஷபாத தோஷம் பகவானுக்கு வரவே கூடாது, பெருமாளுக்கு பக்ஷபாதம் வராமல் நாம் பார்த்துக்கணும். இப்போ அவன் பூர்வபட்சத்தை திருப்பி அடிக்கிறான் அப்ப நம்மளை பார்த்து, இவனி வந்து இந்த ஜென்மாவில் ஒருத்தருக்கு இன்னொரு ஜென்மாவில் இன்னொருத்தருக்கு அந்த மாதிரிலாம் நீ சொன்னியானாக்கா அப்போ பெருமாளுக்கே பக்ஷபாதம்ன்ற தோஷம் வந்துடுறது, வைஷம்யாதி தோஷங்கள்லாம் வந்துடும். அந்த மாதிரி பெருமாளுக்கு வர்றது நீயும் ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல முடியும்,
அப்படி ஒத்துண்ட பரவாயில்ல ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாக்கா சாஸ்திரத்துக்கு விரோதம் வந்துடும், சாஸ்திர பந்தம். அந்த சாஸ்திரம் எனக்கு இந்த மாதிரி இது கூடாதுன்னுட்டு, அதனால இது கூடாது. ஒன்று எல்லாருக்கும் மோட்சத்தை தந்துடணும், இல்லாத போனாக்கா யாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு கொடுப்பேன் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன், ஒருத்தருக்கு சீக்கிரம் கொடுப்பேன் இன்னொருத்தருக்கு தாமதமாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளோ பெரிய தோஷம், அந்த தோஷம் வரக்கூடாது. அதனால் எனக்கு கர்ம அனாதி தானே, எல்லாருக்கும் எல்லாருக்குமே அனாதியாக இருக்கச்சோ, ஒருத்தரை கொண்டு சீக்கிரம் சொல்கிறேன் இன்னொருத்தர் இது பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னுட்டு அவள் கேட்குறாரு. அதனால் வைஷமியமோ நேர்கிரண்யமோ இந்த மாதிரி பக்ஷபாதமோ அதெல்லாம் பார்க்கறதுன்றது கிடையாது பகவானுக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது விரோதமாக போயிடுமே. ஆகவே எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் மோட்சம், அதுவும் எப்படி உபாசனம் ஆரம்பிக்கிறவாள். உபாசனம் ஆரம்பிச்சுட்டான்னாக்கா அவளால் அந்த சரீரம் முடியத்தேவே இருக்கட்டும். அந்த வரி எந்த எந்த சரீரத்தில் உபாசனத்தை ஆரம்பிக்கிறானோ அந்த சரீரமே சரம சரீரம், கடைசியான உடம்பு. அதுலேயே இந்த பிரார்த்த கர்மாலாம் முடிஞ்சிடும். அதனால் அவனுக்கு அந்த ஜென்மம் முடிஞ்சுடுச்சுன்னு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் கேட்குறான். அதனால் முக்தியில் வந்து நீ வந்து தாமதத்தெல்லாம் சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கு லேட்டு ஒருத்தருக்கு இதுன்னு சொல்லக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் நீ கல்பிக்கணும், நீ கல்பிக்கணும். என்னென்ன கல்பிக்கணும், வந்து பக்தி யோகத்தில் அனுஷ்டிக்கிறவா இருக்கா, பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறவுக்கா அவளுக்கு சில பேருக்கு ஜென்ம ஜென்மாவாக ஆவர்த்தி கல்பிக்கணும், சில பேருக்கு அந்த ஜென்மாவிலேயே உண்டு விடுறது அப்படின்னு கல்பிக்கணும். இந்த மாதிரி கல்பிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது நீயே கல்பிக்கிறிய, இருக்குது கல்பிக்கவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று சொல்லணும், பகவானுக்கு ஒரு ஜென்மாவில் ஒருத்தன் பண்ணினா அதிலேயே திருப்தன் ஆயிடுறான் பகவான், இன்னொருத்தன் நாலு ஜென்மா எடுத்து பண்ணுறான் அப்போ தான் அவனுக்கு திருப்தி வரும், நீ வேறு கல்பிக்கணும். இந்த மாதிரி கற்பனைகள்லாம் பண்ணுறதுன்றது பிரமாணம் இல்லையே, இல்லாத பிரமாணத்தை வச்சுட்டு எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லணும். அதனால் அது தேவையில்லை, அது தேவையே கிடையாது, அந்த மாதிரி நீ சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷங்களுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் சொல்லணும். சமாதானம் எப்பரே உன் வழியிலேயே நான் வரேன், நீ சொல்றது என்ன சொன்ன, அனாதியான கர்மா, ஜீவஸ்வரூபம் ஒரே மாதிரிதான் இருக்கு, பகவான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி, சமோகம் சர்வபூதேஷன்றது வாஸ்தவம், அதெல்லாம் நீ தான் சொல்றிருக்க. அதை வச்சுன்னே நான் உன்னை அடிக்கிறேன். நீ சமோகம் சர்வபூதேஷன் சொன்ன பெருமாள் சொன்ன நீ சொல்லிவிட்டேன். அவன் வந்து எல்லார்டையும் சமமா இருக்கான், ஒத்தர்கிட்ட பிரியம் ஒத்தர்கிட்ட துவேஷம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன். ஆனா இன்னைக்குமே அன்னதான பத்தின்னு ஒன்று சொல்லுவா, அர்த்தா பத்தின்னு, அர்த்தா பத்தின்னு அதாவது தேவதத்துவம் தர்க்கான், அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான், தேவதத்துவம் தர்க்கான், அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான். ஆனால் ஆத்துக்கு வந்து பார்த்தா அவனை காணும், அவன் காணுன்றதுனாலேயே அவன் வந்து இறந்து போயிட்டான், மரணத்தை அடைஞ்சிட்டான்னு சொல்ல முடியுமான்னா அப்போ என்ன சொல்லணும், ஆத்தில் அவன் இல்லை வெளியூர் எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னு நம்ம கல்பிக்கிறோம். அவன் ஜீவிச்சுட்டு இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும், ஆனால் ஆற்றுல இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் ஆற்றுல இல்லை அதனால வெளியே எங்கேயோ போயிருக்கான், வெள்ளை கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு கல்பிக்கிறது இருக்கு பாருங்க. இது அர்த்தாபத்தி பிரமாணம் பேர். இங்கேயும் அப்படி தான், இங்கே வந்து நாம் அனுபவிக்கிற சுகதுக்கங்கள் பாருங்க, சுகதுக்கங்கள் பாருங்க. ஒரே அப்பா அம்மா 10 குழந்தைகள் பெற்றுக்கிறார், 10 குழந்தைகள் பெற்றுக்கிச்ச ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. ஒரு குழந்தை நல்லா சம்பாதிக்கிறான், மகா புத்திசாலியாக நல்லா சம்பாதிக்கிறான், இன்னொருத்தன் சாதாரணமாக சம்பாதிக்கிறான், ஒருத்தன் சம்பாதிக்கவே இல்லை அல்லாடுறான், ஒருத்தருக்கு அழகான ஆம்பி அமைகிறா அழகான குழந்தைகள் அமையிறது, இன்னொருத்தனுக்கு குழந்தைகள் பிறக்கிறது நன்னா இல்லை, சில பேருக்கு குழந்தையே பிறக்கல. இப்போ ஒரே அப்பா அம்மா தானே, ஒரே ரத்தம், ஆனால் ஒருத்தர் இதை மாதிரி பெரிய பணக்காரனா, ஒருத்தன் புத்திசாலியா மகா பண்டிதனா, ஒத்த ஏழையா, ஒத்தம் பாமரனா, இப்படி இதெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம், நீ என்ன சொல்வதுக்கு, நானும் என்ன சொல்லுவேன், ரெண்டு பேரும் ஒரே பேர் தான் சொல்லுவோம், அவன் கர்மா
அவன் கர்மான்னு சொல்றையோ இல்லையோ. இப்போ 10 பிள்ளைகள் ஒரே அப்பா அம்மா, ஆனா அந்த 10 பிள்ளைகளுக்கும் இந்த குழந்தைகள்லாம் பிறக்கிறதோ எந்த கா எந்த ஒரு பலனா பாருங்க, அதுல எவ்வளவு பேதம் இருக்கு. ஒருத்தர் குண்டா இருக்க, ஒருத்தர் ஒல்லியா இருக்க, ஒருத்தர் ஹைட்டா இருக்க, ஒருத்தர் குள்ளமா இருக்க, இதெல்லாம் என்ன சொல்ல முடியும் எனக்கு. அதனால இந்த மாதிரி இந்த பிராரப்த கர்மா இருக்கு, அது விசித்திரமானது, அதனுடைய இதை யாரால தடுக்க முடியும். ஆக ஒரு குடும்பத்திலேயே இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரே ஜென்மா ஒரே குடும்பத்துல அண்ணா தம்பிகள், அவ மத்தியிலேயே நம்ம எத்தனை பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரே பிரம்ம உபாசகால் தான், பரமாத்மாவை உபாசிக்கிறார், ஆச்சரியமா உபாசிக்கிறா, பத்தியோக நிஷ்டாலா இருக்கா. அதுல ஒருத்தருக்கு சுலபமா பலன் கிடைக்கிறது. ஏற்கனவே சொல்லிருப்போம், யாத்திர வீதியில போயிட்டு இருக்க, அழகான பொம்னாடி பசங்க, அதுங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்குதுங்க கண்ணா முன்னு, யாத்திர பார்த்த உடனே எல்லாம் மூடிட்டு இருக்குங்களாம் உடம்ப. அதே சுகபிரமம் போயிட்டு இருக்க, சுகர் போகிற சமயத்துல எல்லாம் மூடிக்கிறது, இது திறந்து போட்டு விளையாடுறதுங்களாம். காரணம், அவருக்கு சிந்தனை லோகமே இல்லை, சர்வம் கிருஷ்ணமயம், அவருக்கு எல்லாம் பகவன்மயமா படுத்தவருக்கு. வியாசரும் அப்படிப்பட்டவர் தான், ஆனால் சுகருடைய மகிமையை சொல்றதுக்கு வந்து அப்படி சொல்றது. எல்லாம் கர்ண பரம்பரை கதைகள், எதுவுமே வாஸ்தவமானது இல்லை. ஆனால் இது விசேஷம், பகவான் பகவான்கிட்ட நம்ம பக்தி பண்ணச்ச, அந்த பக்தியானது எல்லா பிரம்மத்தும் ஒரே மாதிரி இல்லையே, ஒரே மாதிரி யாரும் இருக்க முடியாது. காரணம், அவாவுடைய பிரார்த்த கர்மாதம். இப்படி பிரார்த்த கர்மாவானது நம்மளை படுத்தி எடுக்கிறதோ, அந்த சமயத்துல அந்த பிரார்த்த கர்மாவுக்கு அனுகுணமாக ஒரு ஜென்மாவோ பல ஜென்மாவோ எப்படி வேணாலும் வரலாம். அதை யாராலையுமே சொல்ல முடியாது இதுதான் அப்படின்ட்டு. அதனால நீ சொல்ற மாதிரிலாம் ஜீவன்லாம் ஒரே ஒரே சுரூபந்தான், நாங்களும் ஒத்துக்கிறோம், ஒரே சுரூபந்தான். பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை பெருமாள் சிருஷ்டிக்கிற ஜீவனுக்கு ஒரே சுரூபமா இருக்குது, ஞான சுரூபம், தர்மபூதி ஞானத்தை கொடுக்குறார், உடம்பு கொடுக்குறார், கண்ணை கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார். ஒரு ஏற்கனவே சொல்லிருப்போம், ஒரு பிக்ஷுகன், அவன் பொன்னாட்டியே பார்த்தது இல்லை, அவன் பௌத்த பிக்ஷா தெரியுன்றான், ஏதோ நிமிந்து நிமிந்து பார்க்க மாட்டான். அன்னைக்கின் பார்த்த அந்த கிரகிணி என்ன பண்ற, அந்த கிரக யஜமானி பிக்ஷா சாதிக்க வரா, வரிசையா ஏதோ சத்தம் கேட்டு பார்த்தான்னாக்கா அவளுடைய ஸ்தனத்தை பார்க்கறான் மார்பகங்கள பாத்துறோம். ஐயோ, இந்த சன்னியாசி என்ன நினைச்சுட்டான், இது பெரிய கட்டி வந்துருத்த அவளுக்கு, போய் வைத்தியர்கிட்ட போய் பார்த்து டாக்டர்கிட்ட பார்த்துட்டு சிகிச்சை பண்ணிக்குவான்றான். அதே ஒரு மட்டமான காமுகன், நீச்சமான புத்தி, அவன் பார்க்கறான் ஐயோ இந்த மாதிரி நமக்கு அழகா கிடைக்கலையே அப்படின்றான். ஒரு நாய் என்ன சொல்றது, ஐயோ இந்த மாதிரி மாம்சத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும்ன்றான். எல்லாருக்கும் சரீரம் கொடுத்துருக்கான், கண்ணு கொடுத்துருக்கான், புத்தி கொடுத்துருக்கான், எல்லாம் இருக்கு, பகவான் ஒரே மாதிரிதான் கொடுத்துருக்கான். ஆனால் அவருடைய சிந்தனை வேறுபட்டு தான் இருக்கு, இந்த லோகத்துல சகஜமா இருக்கு. அதனால நீ வந்து சொல்ற மாதிரி இந்த இது சுரூபம் ஒரே மாதிரிதான் இருக்கு எல்லாருக்கும், எல்லாருக்கும் அனாதியான கர்மா அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்றதுனால அதையும் ஒத்துக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்றதுனாலேயே எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் மோட்சம் கிடைக்கும் எப்படி சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது. காரணம், நீ சொன்ன வார்த்தை தான், ஏன்னா அனாதியான கர்மா, அனாதியான கர்மாவானது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணும், அதை யாராலையுமே கணிக்க முடியாது. இந்த கர்மாவானது இப்பதான் முடியும் அப்படின்னா சொல்லவே முடியாதது. இந்த மாதிரி நீ பண்ற கேள்வி கேட்கறதே சிறுபிள்ளைத்தனமான கேள்வி, ஏன்னா அல்பசாரம். இதை நன்னா அந்த கர்மாவனுடைய தத்துவத்தை புரிஞ்சுன்னு நீ அப்படி கேட்க மாட்டேன். அதனாலதான் நீயே அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்கிறாதான். எதுவா இருந்தாலும் இந்த எந்த காரணம் இது, ஏன்னா கர்ம பிரவாகம் இருக்கும் இல்லையோ, அது விசித்திரமானது. விசித்திரம்னா என்ன, வேறுபட்டு இருக்கு.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு. அந்த ஒவ்வொரு கர்மா ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமா இருக்கிறதுனால தான் ஏழை பணக்காரன் பண்டிதன் பாமரன் இந்த மாதிரி எல்லாம் லோகத்துல பேதத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அது எல்லா சித்தாந்திகளும் ஒத்துண்டு விட்டார். எல்லா தார்சனிகாலும் எல்லா சாஸ்திரகாரும் இந்த கர்ம தத்துவம் இருக்கு பாருங்க, அதை ஒத்துண்டு தான் ஆகணும். எல்லாரும் ஒத்துக்கிச்சே வேதாந்தியான நம்ம ஒத்துக்காம இருக்க முடியுமா? அதனால இது வந்து மொத்தம் வந்து சதுர்முக பதவி அடையிறான். பிரம்மாவா இருக்கான், சதுர்முக பிரம்மாவா, இன்னொரு தான் இந்திரனா இருக்கான், இன்னொரு தான் தேவதையா இருக்கான், நாமளோ மனுஷால பிறந்திருக்கோம். ஏன்னா நம்ம கர்மா அப்படி, அவா கர்மா அப்படி, இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இது தேவதைகள் இருக்காளா இல்லையன்னா கேள்வி வேண்டாம், சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். அதுலயும் இந்த பிரபஞ்சத்திலையும் நம்ம வேறுபாடு பார்க்கிறோமோ இல்லையோ? இப்பயே பார்த்தோம், ஒரே குடும்பத்துல எத்தனை பேர் எப்படி இருக்கா, அண்ணா தம்பிகளோ அக்கா தம்பிகளோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்காளன்னா எவ்வளவு வேறுபாடு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, பிராரத்த கர்மாவனுடைய வைச்சித்திரம், வேறுபட்ட பிராரத்த கர்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டு இருக்கிறதுனால அந்த கர்மாவானது நம்மளை படித்து எடுக்கிறது. அதனால தான் நமக்கு பேதம் வருது, அந்த பலனுடைய அனுபூதி, பல அனுபூதி வர சமயத்துல வேறுபட்டு இருக்கிறது. பந்தானத்தி புண்ணியவாசனம் பாதாம் பருப்புல கேக் பண்ணிட்டாருவோம், டிபன் பண்ணிட்டா கேக்கு என் முதலையே காமிக்கலையே என் முகத்திலேயே, என் இலையிலே போடல, அப்புறம் அவ சொல்லி தூண்டு போட்டு போனான். ஏன் அப்படின்னாக்கா எனக்கு சுகர் இருக்கு. அதே சுகர் இல்லாதவரோ சந்தோஷமா சாப்பிடுறாரு. என்ன நம்ம உடம்புடைய அமைப்பு தானே அது, அந்த உடம்புடைய காரணம் என்ன, பிரார்த்த கர்மாவனுடைய அமைப்பு தானே அந்த உடம்புன்றது. இல்லாத போனால் ஏன் வியாதி வரப்போறது, பூர்வ ஜென்ம கிரதம் பாபம் வியாதி ரூபேன பாதத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது ஜென்மாந்தர கிரதம், எத்தனையோ ஜென்மாக்கள்ல எவ்வளவோ நம்ம பாபங்களை பண்ணிருக்கோம், அதனுடைய பலன் கொடுக்க வரச்சே தான் அது வியாதி ஆகிறது, கஷ்டம் ஆகிறது, எத்தனையோ உபதிரவங்களை கொண்டு வந்து கொடுக்குறது நமக்கு. இதுதான் பிராரத்த கர்மாவனுடைய வைச்சித்திரியம். அதனால இந்த காலபேதேன இதெல்லாம் மோட்சத்துவம்லாம் இருக்கும். அது இதுக்கு வந்து என்ன பிரமாணம்லாம் இருக்குமா அப்படின்னாக்கா, இதோ பார்த்துட்டு இருக்கமே பிரமாணம், நேர பிரத்யக்ஷமா பார்க்கிறோமே அதுதான். எல்லா தாந்திரிகாலும் எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துண்டு போனதை நாம விட முடியாது. ஏன்னா நமக்கு அதுதான் பதில். கர்மா இல்லாம எந்த ஒரு பிலாசபியும் லோகத்துல இல்லை. நீங்க எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சொல்லுங்க, அவ பேர் வானா வேறுபட்டு இருக்கலாம், ஆனா அதாவது பேர் ஒரே இதுதான், அதுக்கு பேர் பலவே பலவையான பலவாரா இருக்கணும். ஆனால் உண்மையா என்ன அர்த்தம், அது கர்மா அப்படின்றதும் முடிஞ்சிருக்குது. அதனுடைய வைத்தியத்தின் தான் இந்த மாதிரி இருக்கு. ஆகவே ஒவ்வொருத்தரும் எத்தனையோ கர்மாக்களை பண்ற அந்த புண்ணியபாப ரூப கர்மாக்கள் பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, அவைகள்லாம் என்னென்ன பழத்தை கொடுக்கும் எப்படி எப்படி கொடுக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. அதை பிரத்யக்ஷமா அனுபவிச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், என் பிராரப்தம் இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இதை பத்தி கவலையே பட வேண்டாம். எந்த ஜென்மம் அவளை எது கிடைக்கும்னு தெரியாது. அதனாலதான் அவன் என்ன சொல்றான்னாக்கா, முடிஞ்ச பரியந்தம் நல்லதையே பண்ண பாருங்க. ஒரு கர்மாவை பண்ணினான்னாக்கா பல கர்மாக்களை பண்ண வைக்கும், அந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, பகவான் இடத்துல மனசை செலுத்தி இந்திரிய நிக்கிரமம் பண்ணி அதுக்கு தான் உபாயம் எல்லாம். அப்படி அனுஷ்டிச்சாலே பிராரத்த கர்மாவானது இந்த ஜென்மாவில் முடியாதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்குச்சே, ஒரு பக்கம் உபாசனம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பாவம் பண்ணிட்டு இருந்தாக்க எப்போ முடியும் அது? அதனால தான் சர்வேந்திரிய நிகிரகம், அனைத்து இந்திரியங்களையும் நிகிரகம் பண்ணி மனதை ஒருமுகப்படுத்தி எம்பெருமானையே இந்த ஆதிநாதிகளை பார்த்தோம், எம்பெருமானையே சிந்தி சென்று தியானிச்சென்று நம்முடைய ஜென்மாவை கிடைச்சினோம்னாக்க எவ்வளவு கூட முடியுமோ அவ்வளவு கூட சீக்கிரம் இல்லாம முடியும், மோஷன் கிடைக்கும். அதனால நியத்தி இல்லை, இந்த ஜென்மாவிலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ச
சஞ்சித கர்மா மாத்திரம் பிரம்ம வித்தியினாலேயே எல்லாம் அழிஞ்சிடும். பிராரத்த கர்மா அனுபவீக நாசியம், அனுபவித்து தான் அதை போக்கடிக்க முடியும். அது எப்போ போகணும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த ஜென்மாவளையும் கிடைக்கலாம், ரெண்டு ஜென்மாவளையும் கிடைக்கலாம், பல ஜென்மாக்கள்லையும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். இப்போ பாருங்க ஸ்லோகம். சர்வே ஜீவாக சமானாக ஸ்வதைஹ விவிதம் கர்மச்சானாதி துல்லியம் வைஷம் யாதிஷ்ச தோஷோ நபவதி பகவதி அந்யதா சாஸ்திரபங்கஹ முக்தௌ நாதஹ விளம்ப பிரபதி கடத இதி அல்பசாரோ அல்பசாரோனு யோக சித்ரே கர்ம பிரவாஹே ஃபலசமயபிதா ஹியாசிரிதா சர்வதந்திரைஹி. சர்வே ஜீவாஹ ஸ்வதஹ சமானா, ஜீவ வர்க்கங்கள் அனைத்துமே ஸ்வதஹ சுரூபமாகவே எல்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஞானஸ்வரூபம், எட்டு குணங்கள், அந்த மாதிரி தனுபூத ஞானம் இருக்கு நமக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் சுரூபம். அணுஸ்வரூபம் அம்சமாக இருக்கும், சேஷமாக இருக்கும், எல்லாம் ஒரே சுரூபந்தான், அத்தனை பேர் இருக்கும். அதனால சமானாக ஸ்வதஹ சர்வே ஜீவாக சமானாக. அது மட்டும் இல்லை, இங்கே கர்மச்ச விவிதம் அனாதி அனாதி துல்லியம், அனாதி அதுக்கு ஆரம்பமே கிடையாது. எப்போ கர்மாவை நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கர்மச்ச அனாதி விவிதமான கர்மா, அது எல்லாருக்கும் துல்லியம், எல்லாருக்கும் அனாதி அனாதியான கர்மா இருக்குது. அது புண்ணியமோ பாவமோ எதுவாக இருந்தாலும் அதில் சந்தேகமே கிடையாது. சித்தாந்தி புறபுஷம் எல்லாரும் ஒத்துக்கிறது தான் அது. அதனால வைஷம்யாதிஷ்ட தோஷாக பகவதி ந பவதி, பகவதி எம்பெருமானிடத்தில் வைஷம்யாதிஷ்ட வைஷம்யம் பக்ஷபாதம் ஆதிசப்தத்தினால நேக்ருண்யம் அதாவது நிஷ்காரணம் கருணை இல்லாத தன்மை, இவைகள்லாம் அந்த தோஷங்கள்லாம் பகவதி ந பவதி எம்பெருமானிடத்தில் அவைகள்லாம் வராது. அப்படி ஒத்துண்டா என்ன ஆகும்னா அந்யதா இல்லைன்னா, அப்படி இல்லைன்னாக்கா சாஸ்திரபங்க, பகவானுக்கு எதுவுமே பெருமானே சொல்லிருக்க நான் வந்து சமந்தான் எல்லாருக்கும்னு சொல்லிவிட்டேன், யார்கிட்டையும் நான் துவேஷத்தை காமிக்கல, யார்கிட்டையும் நான் பிரேமா வச்சுக்கல அப்படின்னா பகவான் சொல்லிருக்க. அதனால இங்க வந்து வைஷம்யா தோஷங்கள்னா பெருமாள்கிட்ட இல்லை அப்படின்னா இருக்கு. நீ கணக்க ஒருத்தருக்கு இந்த ஜென்மாவில் இன்னொருத்தருக்கு அடுத்த ஜென்மாவில் இன்னொருத்தருக்கு நாலு ஜென்மாவிலாம் சொன்னாக்கா அப்போ இந்த பக்ஷபாத தோஷங்கள் தான் வந்துடுமே, அதை ஒத்துண்டாக்க தோஷம் அது. அதனால அதக முக்தம் முக்தி முக்த நடத்தில் முக்தி முக்தியில மோட்ச விஷயத்தில் என்ன விளம்ப பிரபிருதி கடத்தே விளம்பம் தாமதம் பிரபிருதின்றதுனால இது பண்ண கற்பிக்கிறது. என்னென்ன கற்பிக்கிறது? ஒத்தனைக்கு இந்த ஜென்மாவில் இன்னொருத்தருக்கு ரெண்டு ஜென்மாவில் இன்னொருத்தர் நாலு மூணு ஜென்மாவில் இப்படி இப்படி கற்பிக்கிறது. அந்த மாதிரி பகவானுக்கு ஒத்தர்கிட்ட இந்த ஜென்மாவிலேயே திருப்தி வந்துருத்தோ, இன்னொருத்தருக்கு ரெண்டு ஜென்மாவில் இன்னொருத்தருக்கு மூணு ஜென்மாவில் அந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறது இருக்குதே, அந்த கற்பனங்கள்லாம் நம்ம பிரபதி என்ன கடத்தே அதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறார். பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. இது அல்பசார அனுயோக, அனுயோகம்னா ஆக்ஷேபிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க பாருங்க, இது அல்பசாரம், ரொம்ப அல்பசாரம், அதில் இது சொரத்தே இல்லை அப்படின்னு அர்த்தம். கேள்வி கேட்டால் திருடமாக இருக்குமாண்ணா பூர்வபக்ஷம், நீ சொல்கிறது சாமான்யமாக இருக்குது சாதாரணமாக இருக்குது. நம்ம கேள்வி ஏன்னா நீ கேட்குற கேள்வியிலேயே அதுக்கு பதில் வந்துருக்கு. நீ என்ன சொன்ன? விவிதம் அனாதி கர்மான்னு நீ சொல்லி வச்சிருக்க, அது எல்லாருக்கும் துல்லியம்னு சொல்லிட்ட. அனாதி கர்மா துல்லியம், அது விவிதம்தான். ஆனால் ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொரு மாதிரி பண்றாளே பாபங்களை, அந்த அனாதியான பாபத்தை போய் எப்படி பிரிக்க முடியும்? ஒன்னு எப்படி சொல்ல முடியாத? ஏன்னா விவிதம் நீ சொல்லிட்டீங்க, வைவித்தியம்னா பலவிதம், பலவிதம்ன்றதுல அததுக்கு தராதரம் இல்லையான்னா, பலாபலம் இல்லையா? ஒருத்தன் சின்ன பக்கமா, இன்னொருத்தன் இன்னொரு பெரிய கர்மா, இத்தனை இருக்கும் அது. தானன்னாதிரிதான் அபராத வர்க்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அபராத வர்க்கங்கள், அதாவது ஒன்னு ரெண்டு இது கர்மா இல்லை, வர்க்கம். ஒவ்வொரு கர்மாவனுடைய வர்க்கட்டு சொல்ற, பிரிச்சு பிரிச்சு சொல்ற, இந்த கர்மா இத்தனை வர்க்கம் இருக்கு. ஒரு கர்மாவோட உட்பிரிவுகள் அதிகம், இன்னொரு கர்மாவோட உட்பிரிவுகள் அதிகம், அதெல்லாம் பார்த்து பார்த்து நான் பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தன்னை பத்தி நைச்சான சொன்ன பண்ணிக்கிறார். அதனால இந்த மாதிரி வைத்திய நீயே சொல்றீங்க, நீயே சொல்றக்கிச்சே, அதனால இது அல்பசாரம்தான். ஏன்னு அதுதான் சொல்ற, சித்திரையே கர்மப்பிரவாகே, கர்மப்பிரவாகே சித்திரை, கர்மப்பிரவாகம் இருக்குதே அது வேறுபட்டது ஒவ்வொருத்தருக்கும். நாம் பண்ணின கர்மாக்களே பலவிதமான கர்மாக்கள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பல பல கர்மாக்களை பண்ணிருக்கா, அதெல்லாம் விசித்திரமானது, வேறுபட்டது, அதனுடைய பலன்களும் வேறுபட்டு வேறுபட்டு இருக்கும். ஒரே கர்மாவை பண்ணாலும் அதுலேயும் தாரதமியம் இருக்கும். அப்படி இருக்கிற பல கர்மாக்களை பண்ற சமயத்துல எத்தனை தாரதமியங்கள், எவ்வளவு விபரீதம் இருக்கும் அது. அதனால இது வந்து சித்திரே கர்ம பிரவாகே பல சமய விதா, பல சமயம், பலத்தினுடைய காலம். ஒருத்தருக்கு ரெண்டு நாள், இன்னொருத்தனுக்கு நாலு நாள், இன்னொருத்தனுக்கு 20 நாள், இன்னொருத்தனுக்கு 20 வருடம், இன்னொருத்தனுக்கு 20 ஜென்மம், அந்த மாதிரி பல காலம், பலத்தினுடைய காலம் இருக்கே விதா, அதனுடைய வேறுபாடு, கால பேதம், சமய பேதம், பலத்தினுடைய சமயங்கள், எவ்வளவு நாள் இந்த பலத்தை அனுபவிக்கிறதுன்றது. அதனால அதுல வந்து பேதம் இருக்கு. அது பல சமய விதாகி சர்வதந்திரைகி ஆசிரிதா, அனைத்து சாஸ்திரங்கள்னாலையும், சாஸ்திரங்கள்னால சாஸ்திரகாராலன்னு இருக்கும், சாஸ்திரகாரால் அத்தனை பேராலையுமே இது ஆசிரியக்கப்பட்டிருக்கு. இந்த கர்மா இவ்வளவுதான், அந்த கர்மா அவ்வளவுதான் அப்படின்னு பேதம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு, அதனுடைய பலன்கள்லாம் விதவிதமானது. இப்படி விதவிதமான கர்மாக்கள் நாம எத்தனையோ பண்றதுனால, அதனாலதான் அதனுடைய பலத்தையும் நாம கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம நல்கி அனுபவிக்கிறதுனால அதனுடைய வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க. அது இந்த ஜென்மாவில் இல்லை, எத்தனை ஜென்மாவில் முடியும் யாருக்கும் தெரியாது. அதனால இந்த ஜென்மாவில் முடியலையா, பல ஜென்மாக்கள்லையும் முடியலாம். இன்னைக்கே முடிடுவோம் அப்படின்னா நீங்க கற்பிக்கிறதுனா ரொம்ப 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 தப்பு. அதனால அதை நீங்க சாதிக்கிறாரு. ஆகவே இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். உபாசனத்தை அனுஷ்டிக்கிறான், உபாசனத்தினால பாஷிகார சாதிக்கிற விஷயம் இது. உபாசனத்தை அனுஷ்டிச்சாக்க அவனுடைய சஞ்சித கர்மா எல்லாம் போயிடும், பிராரப்த கர்மா மாத்திரம் அப்படியே நிற்கும். அதை அனுபவிச்சு அனுபவிச்சுதான் அதை போக்கடிக்கணும். அது எந்த சரீரத்தில் முடியும்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு சரீரமா, ரெண்டு சரீரமா, நாலு ஜென்மா, ஒரு ஜென்மாவா, ரெண்டு ஜென்மாவா, நாலு ஜென்மாவா, 100 ஜென்மாவா தெரியாது. எப்போ ஆனாலும் முடியலாம். அதில் சாஸ்திரத்தில் நீதி சொல்லவே இல்லை. நீதி சொல்லாததுனால அனுபவித்து அவைகளை தீர்த்து எந்த ஜென்மாவில் நமக்கு முடியுமோ அந்த சரீரத்தை விட்டுட்டு நாமும் மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இது இவர் ஸ்லோகத்தை சேர்க்கலாம். சர்வே ஜீவாஹ சமானாஹ ஸ்வதைஹ விவிதம் கர்மச்சானாதி துல்லியம் வைஷம்யாதிஷ்ச தோஷோ ந பவதி பகவதி அந்யதா சாஸ்திரபங்கஹ முக்தௌ நாதோ விலம்ப ப்ரபதி கடத இதி அல்பசாரோனுயோகஹ சித்ரே கர்ம பிரவாஹே பல சமய விதா சாஸ்திரிதா சர்வதந்திரை. இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தையும் இப்ப பார்த்துக்கலாம். போகே நது இதரே க்ஷபயித்வா அசம்பத்யதே அப்படின்ட்டு சூத்திரம் இங்க இருக்கு. போகே நது, போகத்தை போகத்தினால்தான் இதரே க்ஷபயித்வா, போகத்தினால
போகம்னா என்ன அர்த்தம்? அனுபவம்னு அர்த்தம். நம்ம நிறைய புண்ணிய பாபங்களை பண்ணிருக்கோம், அந்த புண்ணிய பாபங்களானவைகள் உடனே முடியாது. அந்த பிராரத்த கர்மா இத்தரேன்னு இருக்கு, அதாவது சஞ்சித கர்மா இருக்கு, அதை காட்டிலும் வேறுபட்டது. அப்போ இதுவரையிலும் சொன்ன அதிகரணங்கள் என்ன சொல்றோம்? சஞ்சித கர்மா இருக்கு பாருங்க, அது புண்ணிய கர்மாவும் பாப கர்மாவும், அது நாசத்தை அடைஞ்சிடும். அப்புறம் உபாயத்தை அனுட்டிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்ஞானத்தினால அபுத்தி பூர்வகமாக பண்ணப்படக்கூடிய கர்மாலாம் இருக்கும் இல்லையோ, அவைகள்லாம் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டோம். அது புண்ணியமோ பாபமோ ஒட்டாது, தெரியாம பண்றது, அது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவைகளை காட்டும் இதரை வேறுபட்டது என்னது? அது பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மா அது என்ன? இதரை என்ன யோசனம் ரெண்ட சொல்றது, அது என்னது? புண்ணியம் பாபம். அதாவது பிராரப்த கர்மாக்கள்லையும் புண்ணியம் இருக்கு பாபம் இருக்கு. புண்ணிய பலம் தான் நமக்கு சுகத்தை கொடுக்குறது, பாப பலம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறது. அதனால புண்ணிய பாப்பே அது அவைகளை போகேன க்ஷபயித்வா, போகத்தினால அவைகளை அழிச்சுட்டு கழிச்சுடணும்னு அர்த்தம், அவைகள்லாம் போக்கரிச்சுடணும். அப்படி பண்ணிட்டு அதன் பிறகு தூ அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, போகேன தூ அப்படின்னு, அங்க பூர்வபக்ஷத்தை வியாபத்தி பண்ணுறது. அதன் பிறகு அத அந்த பல போகத்தை அனுபவிச்ச உடனே பிரம்ம சம்பத்தியதே, பிரம்மத்தை அடைகிறான், பிரம்மத்தை இவன் அடைகிறான், பிரம்ம சம்பத்தியதே பிரம்மத்தை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான். அத சம்பத்தியதே பிரம்மத்தை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான். அதனால அது இந்த சரீரமாக கூட இருக்கலாம், அல்லது இந்த ஜென்மா, இந்த ஜென்மாலேயே நமக்கு பிரார்த்த கர்மா முடிச்சோன்னா இந்த சரீரம் முடிஞ்சிடும், அல்லது ரெண்டு ஜென்மாவில் முடியணுமா, அப்போ அந்த பிரார்த்த கர்மா முடிஞ்சா ரெண்டு ஜென்மாவில் அந்த சரீரம் முடிஞ்சிடும். பல ஜென்மாக்கள்னாக்க தெரியாது, எல்லாம் அணியிட்டுதான். அதை இங்கே சொல்கிற, ஆகவே போகேனத்துதரே க்ஷபயத்வாததம் பத்யதே அப்படின்ற சூத்திரத்தினால இந்த அதிகரணத்தை முடிச்சுட்டேன். இப்படியாக 11 அதிகரணங்கள், இந்த 11 அதிகரணங்களும் இந்த பாதத்தில் முடிஞ்சுடுத்து. அடுத்த ஸ்லோகம் 11 அதிகரணங்களுடைய சாரத்தை சாதிக்கிற, அதை நாளைக்கு பார்க்கலாம். கவிதாத்திகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, அஸ்வத்குரு பரம்பராய நமஹ.